ஒருத்தருக்கு இத்தனை பெயரா? பெயர் சொல்லும் பிள்ளை. ராஜராஜ சோழன் சரித்திரமே ஆச்சரியம்தான். கடல் கடந்து போர்கள் பல புரிந்து வெற்றி வாகை சூடிய மாமன்னன் ராஜராஜலின் சோழனின் சிறப்பு பெயர்கள் பற்றி தெரியுங்களா? மாமன்னன் ராஜராஜ சோழனை பெரும்பாலான கல்வெட்டுகள் அருள்மொழி என குறிப்பிடுகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இரண்டாம் வாயிலாக ராஜராஜ கோபுர வாயில் கல்வெட்டில் அருள்மொழி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் ராஜராஜ சோழனுக்கு 42 சிறப்பு பெயர்களும் சூட்டப்பட்டன. அதை பற்றி தான் தெரிந்து கொள்வோம். அபய குலசேகரன், அரித்தூர் கழகன், அருள்மொழி, அழகிய சோழன், இரணமுக பீவன், ராஜாச்சரியன், சோழேந்திர சிம்மன், ராஜ மாத்தாண்டன், ராஜேந்திர சிம்மன், ராஜ வினோதன், இரவிக்குள மாணிக்கம், இரவி வம்சிகாமணி, ராஜகண்டியன், ராஜ சர்வஞன், ராஜராஜன், ராஜ கேசரிவர்மன், உத்தம சோழன், துங்கத்துங்கன், உயகொண்டான், உலகளந்தான், கேரளாந்தங்கன், திருமுறை கண்ட சோழன், தெலுங்குகாலன், நிகரிலி சோழன், நித்திய வினோதன், பண்டித சோழன், பாண்டிய குலாசனி, பெரிய பெருமாள், மும்முடி சோழன், மூர்த்தி விக்ரமாபரணன், சண்ட பராக்கிரமன், சத்ருபுஜகன், சிங்களத்தங்கன், சிவபாதக சேகரன், சோழகுல சுந்தரன், சோழ மார்த்தாண்டன், ஜனநாதன், ஜெயகுண்ட சோழன், சத்திரிய சிகாமணி, கீர்த்தி பராக்கிரமன், சோழ நாராயணன், தைலகுலகாலன் என்று சிறப்பு பெயர்களால் ராஜராஜ சோழன் அழைக்கப்பட்டார். நிர்வாகம், வலிமையான இராணுவ பிரிவுகள் என்று மிக திறமையாக ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்களில் சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன், ராஜ வினோதன், பண்டித சோழன், பெரிய பெருமாள், ஜனநாதன் ஆகிய பட்டங்கள் ஒட்டுமொத்தமாக உருவம்தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று தெரிவிக்கப்படுகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழன் முடிசூட்டியதும் முதல் முறையாக சேர நாட்டின் மீது படையெடுத்து சென்றார். கிபி 988 ஆண்டில் கேரள நாட்டில் திருவனந்தபுரம் அருகே உள்ள காந்தலூர் சாலை மீது படையெடுத்தார். கடற்கடை பட்டினமான காந்தலூர் சாலையில் கடும் போரிட்ட சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி வாகை சூடிய ராஜராஜ சோழன் மலைநாட்டை தன் வசமாக்கினார். பின்னர் சேர நாட்டுக்கு செல்லும் வழியில் பாண்டிய நாட்டை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு கடக்கும் போது பாண்டிய மன்னன் அமரபுயங்கன் போரிட்டதால் அவரையும் வென்றார் ராஜராஜ சோழன். ஒரே நேரத்தில் பாண்டிய மன்னனையும் சேர மன்னனையும் வென்று வெற்றி கொடி நாட்டியனார். இது ராஜராஜ சோழன் தலைமையேற்று சென்று பெற்ற பெரும் வெற்றி நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பின் காரணமாகவே ராஜராஜ சோழனுக்கு கேரளந்தாங்கன் என்ற அடைமொழி சூட்டப்பட்டது. இதன் நினைவாகவே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நுழைவிடத்தில் முதல் முதலாக உள்ள கோபுரத்திற்கு கேரளந்தங்கன் திருவாயில் என பெயரிடப்பட்டது. கேரளன் என்பது சேரனையும் அந்தகன் என்பது யமனையும் குறிப்பதால் பெயர் சூட்டப்பட்டது என்பதையும் தெரிந்து கொள்வோம்.